அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கட்டிடத்தின் மேல்தளத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கொழும்பு தேசிய வைத்தியசாலை ஊழியர். எரிபொருள் விலை மாற்றம் தொடர்பில் வெளியான தகவல். வங்கிக் கணக்குகள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சியான தகவல். பயிற்சி வகுப்பிற்கு சென்ற 3 மாணவிகள் மாயம். உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் குறித்து வெளியான தகவல். மின்சாரம் தாக்கி பாடசாலை மாணவர் பரிதாப மரணம். வாகனங்களின் விலையில் ஏற்படும் மாற்றம் தொடர்பில் வெளியான தகவல். வாடகைக்கு வீடு எடுத்து மோசமான தொழில், பொறி வைத்து பிடித்த போலீசார். இன்று மாலையுடன் கூடிய வானிலை வளிமண்டல திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் பெலனவுக்கு எதிராக ஊழியர் ஒருவர் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளார். குறித்த ஊழியர் வைத்தியசாலை வளாகத்தில் உள்ள பண்டார் நாயக்க கட்டிடத்தின் மேல் மாடியில் ஏறி நின்று உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் கனிஷ்ட ஊழியர்கள் தொடர்பில் வைத்தியர் ருக்ஷான் பெலன தெரிவித்த கருத்துக்கள் காரணமாக கனிஷ்ட ஊழியர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் அவரை பதவி விலக கோரி ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதற்கமைய வைத்தியர் ருக்ஷான் பெலனவுக்கு எதிராக இன்று ஊழியர் ஒருவர் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்காமே இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக எரிபொருளின் விலை குறைக்கப்படலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இதேவேளை இறுதி எரிபொருள் விலை திருத்தம் கடந்த மாதம் 30ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அஸ்வஸ்மன் நிவாரண பயனாளிகளில் 125,000 பேர் இதுவரை வங்கிக் கணக்குகளை திறக்கவில்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் சிகாந்த் சேமசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிவாரண திட்டம் குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் அறிவுறுத்தியுள்ளார். கிராமப்புறங்களில் உள்ள பலர் இதுபோன்று வங்கிக் கணக்குகளை திறக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த சில வாரங்களில் நிவாரணம் தொடர்பான பொது விழிப்புணர்வு நிகழ்ச்சி அடுத்த வாரத்திற்கு பிறகு செயல்படுத்தப்படும் என்றும் நிவாரண பயன்பெற தகுதியான உண்மையான ஏழை மக்கள் தவறியிருந்தால் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இந்த நடவடிக்கையின் முதல் சுற்றில் சில பிரச்சினைகள் காணப்படுவதாகவும் புதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நாட்டில் சமூக பாதுகாப்பு தரவு முறைமை நடைமுறைப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசு துறையில் உள்ள சகல பிரிவுகளிலும் நிலவும் சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்திருந்த நாடு இப்போதுதான் எழுந்து நடக்க ஆரம்பித்துள்ளது. நாடென்ற ரீதியில் இன்னும் கடக்க வேண்டிய தூரம் அதிகம் உள்ளது. அதற்கு தொழிற்சங்க அமைப்புகளும் காலத்திற்கு ஏற்ப மாற்றங்களை மேற்கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். தேசப்பந்த லெஸ்லி தேவேந்திரவின் தொழிற்சங்க பணிகளுக்கு 60 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு கொழும்பு பண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வேலை திட்டத்திற்காக அனைத்து தொழில்துறையினரதும் கருத்துக்களை பெறவும் கலந்துரையாடவும் எதிர்காலத்திற்கு பொருத்தமான தொழிலாளியை உருவாக்குவதற்கும் ஊழியர் மையம் ஒன்றை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளது. அதற்காக அரசாங்கம் ஆண்டுதோறும் 1 தொகை பணத்தை ஒதுக்கும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாட்டின் நிதித்துறையின் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்காக 2027 வரை வெளிநாட்டு கடனை செலுத்தாமல் இருப்பதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அதே நேரத்தில் தனியார் துறையிலும் சம்பளத்தை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதுக்காக அரசு துறையின் அனைத்து துறைகளிலும் நிலவும் சம்பள முரண்பாடுகளை தீர்க்க குழு ஒன்றை நியமிக்க தீர்மானித்துள்ளோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். கம்பகா எக்கல பிரதேசத்தில் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்காக சென்ற 14 வயதுடைய 3 மாணவிகள் நேற்று முதல் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
காணாமல் போன 3 மாணவர்களும் கம்பகா இயக்கல பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் 9 ஆண்டில் கல்வி கற்கும் நண்பர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் மூவரும் கடந்த புதன்கிழமை இரவு வரை வீட்டுக்கு வரவில்லை என தெரிவித்து பெற்றோர் ஜக்கல மற்றும் வீரகுல போலீசில் முறைப்பாட்டை செய்துள்ளனர். காணாமல் போன மாணவர்கள் தொடர்பில் எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை என யக்கல மற்றும் வீரகுல போலீசார் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகம் மற்றும் யக்கல மற்றும் வீரகுல போலீசாரின் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றதாக கூறப்படுகின்றது. 2023 ஆண்டிற்கான காப்பது உயர்தர பரீட்சையின் பெறுபர்கள் இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை இலங்கை பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்தோடு 2023 ஆண்டிற்கான காப்பது உயர்தர பரீட்சை 2024 ஆண்டு ஜனவரி 4 தேதி ஆரம்பிக்கப்பட்டது. செயன்முறை பரீட்சைகள் நடத்தப்பட்ட நிலையில் சாதாரண தர பரீட்சை ஆரம்பிப்பதற்கு முன்னர் உயர்தர பரீட்சை பெறுபர்களை வெளியிடப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் சாதாரண தர பரீட்சையும் நடந்து முடிந்துள்ள நிலையில் காப்பது உயர்தர பரீட்சையின் பெறுபர்கள் இன்று வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளத்தில் முடியுலர்த்தி மூலம் முடியை உலர வைத்த போது மின்சாரம் தாக்கி மாணவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த அனர்த்தம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர். புத்தளம் ஐதாப் குறுக்கு தெருவைச் சேர்ந்த 17 வயதுடைய துவான் சலை முகமது சஹ்ரான் என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவன் நேற்று தனது வீட்டில் குளித்துவிட்டு முடி உலர்த்தி மூலம் முடியை உலர வைத்த சந்தர்ப்பத்திலே மின்சார தாக்குதலுக்குள்ளானதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறித்த மாணவனை அங்கிருந்தவர்கள் மீட்டு உடனடியாக புத்தளம் தள வைத்தியசாலையில் அனுமதித்தனர். வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி குறித்த இளைஞன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த மாணவன் இம்முறை நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் தோற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிப்பதாக அரசாங்கம் அடிக்கடி கூறுவது தொடர்பில் சந்தேகம் எழுவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானுக்கே தெரிவித்துள்ளார். வாகனங்களின் இறக்குமதிக்கு அனுமதி கிடைத்தவுடன் விலைகள் உயரும் நிலை காணப்படுகிறது. வாகன இறக்குமதி தொடர்பில் 4 வருடங்களாக காத்திருக்கின்றோம். விரைவில் கொண்டு வருவதாக கூறுகின்றார்கள். ஆனால் திகதி நேரத்தை கூறவில்லை. நாங்கள் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது அரசாங்கம் 200 வீத வரி விதிக்கிறது என சுட்டிக்காட்டியுள்ளார். வாடகைக்கு வீடு எடுத்து தாங்கி போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவர் கம்பகா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கம்பகா உக்கல்பட பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக கம்பகா போலீசார் தெரிவித்தனர். கம்பகா போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். 30 வயதுடைய பாடந்துறை நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் வீடொன்றை வாடகைக்கு எடுத்து போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளதுடன் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரின் உதவியாளர் எனவும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சுற்றி வளைப்பில் சந்தேக நபரிடமிருந்து 2000 போதை மாத்திரைகள், 500 கிராம் ஐஸ், 50 கிராம் ஹெரோயின் மற்றும் 500 கிராம் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். தென்மேல் பருவப்பெயர்ச்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரடியா மாவட்டத்திலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்திய மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருவோணமலை மற்றும் ஒன்றாகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.